ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் சீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் பியில் லிட்ரேச்சர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு 10 சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் டாபிக் நம்பர் 3, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எப்படி க்வெஸ்சன் வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஹெட்டிங்கில் 6 போயம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 போயமில் நமக்கு எதனா ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இது எந்த போயம்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன் எப்படி கேட்டாலும் ஹேண்டில் பண்ணலாம். ரபீந்திரநாத் தாகூர், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இந்த போயமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், நம்ம ஹெட் எப்பயுமே ஹையாகவே இருக்கணும், நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நம்ம நமக்குள்ளே சண்டை போட்டக்கூடாது, இந்த உலகமே ஒரே நாடாக ஒரு ஃபீல்டில் இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போயம் போவோம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் ப்ரோக்கன் அப் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் பை நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். அதாவது எப்பயுமே நம்ம பயப்படாமல் நம்ம மைண்டு வந்து தெளிவாக வச்சுருக்கணும், நம்ம ஹெட் எப்பயுமே வந்து ஹை பொசிஷனில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நமக்கு நாலேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த வேர்ல்டு வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒரு ஒரு நாட்டை வந்து எல்லை போட்டு பிரிச்சிருப்பாங்களே, அந்தமாரி உடைக்காமல் இந்த உலகமே நம்மள்தான்ற மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி உள்ள நிறைய பிரச்சனை இருக்கும், இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து ஒரே குழப்பமாக இருக்கும், இந்த குழப்பங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளாம் ஒரே மக்கள் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத், வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரிவிங் ஸ்டிச்சஸ் இட் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அப்படின்னா அதாவது நம்ம உண்மையை பேசணும், உண்மையை தைரியமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயர்லெஸ் ஸ்ட்ரிவிங்னா புட்டிங் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மீனிங், அதாவது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹேஸ் நாட் இட்ஸ் வே இன் டு த டேரி டெசர்ட் சேண்ட் ஆஃப் டெட் ஹேபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம நல்லபடியாக யோசிக்கணும், அந்த யோசிக்கிறத வந்து நம்ம டெசர்ட்டில் காணா போன ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, நம்ம வந்து டல்லாக இருக்கக்கூடாது, நல்லா திடமாக இருக்கணும். ராஜஸ்தான் டெசர்ட்டோ சஹாரா டெசர்ட்டோ பார்த்தீங்கன்னா அது பெரிய பாலைவனம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் சென்டர் ஆஃப் டெசர்ட்டில். அந்தமாரி எதுவும் இல்லாமல் தெளிவாக யோசித்து முடிவெடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. வேர் த மைண்ட் இஸ் லீட் ஃபார்வர்ட் பை திங் இன் டு எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன் into that heaven of freedom, my father let my country awake. எப்பயுமே நம்ம மைண்ட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் எப்பயுமே கரெக்டாக யோசிச்சு போயிட்டே இருக்கணும், நம்ம தாட்டும் ஆக்ஷனும் கரெக்டாக இருக்கணும், ஒரு பரந்த ஒரு எண்ணங்களை கொண்டு இருக்கணும், நம்ம செயல் எல்லாமே சரியான வழியிலே இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மீனா, அதாவது ஃப்ரீடம் தான் எல்லாத்துக்குமே வந்து முக்கியம், அதனால வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே ஏஞ்சிருங்க, இதை புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வந்து இந்த போயமில் சொல்ல வராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போயமில் இருக்கிற தீம் ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த மெயின் தீமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அகேன்ஸ்ட் ஃபியர்க்காக தான் இந்த போயம் இருக்குது. நமக்கு இதுலேருந்து நிறையா வாட்டி க்வெஸ்சன் வந்திருக்கு, இதுலேருந்து ஒரு ஒரு வேர்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். டயர்லெஸ் ஸ்ட்ரிவிங்னா என்ன, டெரினா என்ன, ஃப்ராக்மெண்ட்ஸ்னா, டொமஸ்டிக்னா என்ன கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்த லைன்ஸை கொடுத்து இது எந்தமாரி இந்த லைன்ஸ் எந்த போயமில் இருக்கிறதுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய இடத்துல நமக்கு போர்ஷனில் கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த போயமை படிச்சுக்கோங்க. சாலிடரி ரேப்பர். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வயலில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுது. அப்போ அந்த பாட்டு வந்து ஆத்தரை கவனித்து அவன் என்ன பாடுன்னு தெரில, அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க, அது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு உடம்பு பலு தெரியாது, வேலை தெரியக்கூடாது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இந்த பெண்ணும் வந்து பாடுறான், பட் ஆத்திரால வந்து கண்டுபிடிக்க முடியல அவன் எதை பற்றி பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது நல்லா இருக்கு, அதுதான் போயிலோட டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பாக்ஸில் நிறைய இடத்துல கொடுத்துருப்பேன், அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மீனிங்ஸ், அதாவது சிறனம்ஸாக நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அந்த 2 லைன்லேருந்து இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரில் வந்து ஓ லிசன் ஃபார் த வெயில் ப்ரொஃபோன் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த ப்ரொஃபோன் அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க, டெப்த் அப்படின்னு கேட்பாங்க. வெயில் அப்படின்றது வந்து வேலியை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பி போல்ட் ஹர் single in the field yon solitary highland lass reaping and singing by herself stop here or gently pause alone she cuts and binds the grain and sings a melancholy strain oh listen for the wail profound is overflowing with the sound simple solluna iva thaniya vandu or field la vandu work panikittu iruka adha vela senjittu iruka and edam pathina scotland highland rendu vandu scotland romba important nariyodi ketirukanga yonder rendu beyond
அதெல்லாம் வந்து யான் இதோட மீனிங். அதாவது அவர் ரீட் பண்ணிக்கிட்டே வந்து சிங் பண்ணிட்டே இருக்கா, அவளுக்குள்ளே பாடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பப்ப நிறுத்தி நிறுத்தி பாடுறா அப்படின்றாங்க. மெலன்கொலி ஸ்ட்ரெயின் போட்டிருக்காங்க, அதாவது சேட், அதாவது இது ஒரு வருத்தமான ஒரு விஷயத்த பத்தி பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த பத்தி பாடுறா அந்த மாதிரியும் சொல்றாங்க இதுல. ஓகே, நோ நைட்டிங்கல் டிட் எவர் சான் மோர் வெல்கம் நோட்ஸ் டு வேரி பேண்ட்ஸ் ஆஃப் டிராவலர் இன் சம் ஷேடிஷன் அமௌங் அரேபியன் சாண்ட்ஸ். அதாவது எந்த ஒரு நைட்டிங்களும் இந்த அளவுக்கு அழகா பாடல, அதாவது நைட்டிங்கில் ஒரு பேர்டு, அந்த பேர்டு மாரி பேர்டோட ரொம்ப அழகா பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ரொம்ப வெல்கம், அதாவது ஒரு டயர்டான ஒரு சில டிராவலர்ஸ்ல இருப்பாங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கான ஒரு சாங்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அதேமாரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் சாண்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அரேபியன் பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஷேடி ஹண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஹண்ட், அதாவது அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசை போட்டு அந்த டிராவலருக்கு வந்து இளைப்பாறத்துக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவ வந்து வரவேற்கிறா இந்த மாதிரி ஒரு சாங்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏ வாய்ஸ் ஆஃப் த்ரில்லிங் never was heard in springtime from the cocoa bird breaking the silence of the seas among the forest herbrides. அதாவது என்னன்னா herbrides அப்படின்றது group of islands, அதாவது இதோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப த்ரில்லாக இருக்குன்றாங்க. அதேமாரி இந்த ஸ்ப்ரிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சீலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், அந்த டைமில் வந்து கொக்கோ பேர்டு வந்து சவுண்ட் கொடுக்கும், அதாவது மெலோடியாக பாடும், அதாவது கத்தும் அந்த மாதிரி. ஃபாரஸ்ட் ஹெப்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், சீயோட அமைதியே வந்து கலைக்கிற மாதிரி அந்த சவுண்டு அழகாக பாடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இந்த பொண்ணு பாடுதுன்ற மாரி கம்பேர் பண்ணுறாங்க. Will no one tell me what she sings? Herbs the plaintive numbers flow for old unhappy far of think and battle long ago. அதாவது யாராலையும் வந்து சொல்ல முடியாது இவ எதை பற்றி பாடுறா, ஒரு வாரை பற்றி பாடலாம், இல்லை ஒரு வருத்தத்தை பற்றி பாடலாம், ஒரு ஏதோ ஒரு பழைய விஷயத்தை பற்றி பாடலாம், ஒரு பேட்டலை பற்றி பாடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பிளேண்டின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, சேட் நமக்கு சினானம்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆர் இஸ் இட் சம் மோர் ஹம்பிள் லை ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடே, அதாவது ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கலாம், இல்லை வந்து இப்போ நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம். சம் நேச்சுரல் சாரோ லாஸ் ஆர் பெயின் தட் ஹாஸ் பீன் அண்ட் மேபி அகெயின், அதாவது ரொம்ப அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வருத்தமான விஷயமும் இருக்கலான்றாங்க. வாட் எவர் த தீம் த மைடன் சங் ஆஸ் இஃப் வேர் சாங் குட் ஹாவ் நோ எண்டிங் ஐ சா ஹர் சிங்கிங் அட் ஹர் ஒர்க் அண்ட் ஓவர் த சிக்கிள் பெண்டிங். பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா, அது எதை பற்றி பாடுறவரே எனக்கு நமக்கு தெரியல, பட் ஆனால் இந்த சாங்குக்கு வந்து ஒரு எண்ட் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ லிசன் மோஷன்லெஸ் அண்ட் ஸ்டில் அண்ட் ஆஸ் ஐ மவுண்டட் அப் த ஹில் த மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போ லாங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹியர்ட் நோ மோ. நான் ஸ்டன்னாக ஒரு வாட்டி நின்று நம்ம அப்படியே இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் இந்த மலையை ஏறி இறங்குற வரையும் வந்து இந்த பாட்டு என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு, பட் ஆனால் வந்து அந்த பாட்டு வந்து கேட்குற சத்தம் வந்து என் காதில் விழுந்தாலும் அது கேட்டேன் பார்த்தீங்களா, அது திருப்ப ரிப்பீட்டடாக என் காதில் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலோடு நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண் பாடுறதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போயமில் நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் முக்கியம், ஏன்னா நமக்கு நிறையா வாட்டி இதில் இருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ரெண்டு லைன் மூணு லைன் கொடுத்து இது எந்த மாதிரி எந்த போயமில் வந்திருக்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. கோயிங் ஃபார் வாட்டர் இது ஒரு போயம், இந்த போயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு சிலபஸ்ல நிறைய இடத்துல இது கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த போயம் நம்ம லைன் பை லைன்லாம் பார்ப்போம். த வெல் வாஸ் ட்ரை பிசைட் த டோர் அண்ட் ஸோ வி வென்ட் வித் பெயில் அண்ட் கேங் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் பிஹைண்ட் த ஹவுஸ் டு சீக் த ப்ரூக் இஃப் ஸ்டில் இட் ரான், அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிணறுல தண்ணி இல்லை காலியாக இருக்கு, ஸோ அதனால எங்கள் கையில் இருக்கிற பெயில் அண்ட் கேன் எங்கள் கையில் இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு பின்னாடி எங்கள் ஃபீல்ட்ஸ்லாம் தாண்டி அதாவது ஓடை இருக்கா, அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரூக்குன்றது ஓடை, அந்த ஓடையில் இன்னும் தண்ணி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் கிணறு எங்கே இருக்குன்னு கேட்கலாம். பிசைட் த டோர் அவங்க டோருக்கு பக்கத்தில் முக்கியமான குவெஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கையில என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாருங்க, பெயில் அண்ட் கேன். அதே மாதிரி அவங்க எங்க போறாங்க, தண்ணியை தேடி எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புரோக் ஓடையை தேடி போறாங்க. எந்த வழியா போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த ஹவுஸ் எங்க வீட்டுக்கு பின்னாடி, அந்த பிஹைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிசைட் த டோர் பிசைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் லோத் டு ஹாவ் எக்ஸ்கியூஸ் டு கோ பிகாஸ் த ஆட்டம் ஈவ் வாஸ் ஃபேர் தோ சில் பிகாஸ் த ஃபீல்ட்ஸ் வேர் அவர்ஸ் அண்ட் பை த ப்ரூக் அவர் வுட்ஸ் வேர் தேர். அதாவது அப்ப இருக்கிற வெதர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எங்க வெளியே அவ்வளவு சீக்கிரம் போக விடல, அந்த டைம் வந்து ஆட்டம் டைம்னால ரொம்ப சில்னஸா இருக்கிறதுனால வெளியே போக அவங்களால முடியல, இருந்தாலும் அவங்க
போறாங்க. அதே மாதிரி ஃபீல்ஸ் எல்லாம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களது ஃபீல்ஸ் வேர் அவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பை த ப்ரூக் அவர் வூட்ஸ் வேதர் அடுப்புல நெருப்பு வைக்கிறதுக்காக வந்து சின்ன சின்ன கட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எங்களது அதுவும் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, அதாவது இந்த ப்ரூக் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. We ran as if to meet the moon that slowly dawned behind the trees, the barren oaks without the leaves, without the birds and without the breeze. அதாவது நாங்க சீக்கிரம் போய் ஆகணும், மூணு வாரத்துக்குள்ள நாங்க போய் ஆகணும் அப்படின்றாங்க. அதாவது மூன்றது வந்து நைட்டை குறிக்குது, அதாவது நைட் ஆகிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா வீட்டு போகணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த மூன் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ட்ரீங்களுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மெத்தட்ஸ் பிஹைண்ட் த ட்ரீஸ். அதாவது மூன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மேல வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த பேரன் ரூட்ஸ் வித்தவுட் லீவ்ஸ், அதாவது அந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இலைகள்லாம் இல்லாம வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்கு, வெறும் கொம்புங்க மட்டும்தான் இருக்கு, பேர்ட்ஸ் இல்ல, அதுவே காத்து இல்ல. ஏன்னா இலை இருந்தது காத்து வரும், மரத்துல வந்து பேர்ட்ஸ் இல்ல, ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் எல்லாம் மைக்ரேட் கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்னால ரொம்ப விரிச்சோடின்னு இருக்கு. ஸோ அந்த மூன் பார்த்தீங்கன்னா மேலே வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நமக்கு க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் இருந்துதா இல்லையான்னு கேட்பாங்க, இல்லை பேர்ட்ஸ் இருந்துதா இல்லையான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மூன்றது எதை மென்ஷன் பண்ணுறதுன்னா நைட் டைமை மென்ஷன் பண்ணுது. பட் ஒன்ஸ் வித்தின் த வுட் வி பாஸ்ட் லைக் நோம்ஸ் தட் ஹைடர்ஸ் ஃப்ரம் த மூன் ரெடி டு ரன் டு ஹைடிங் யூ வித் லாஃபர் வென் ஷி ஃபவுண்ட் அ சோன். அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளைகள் இருக்குல்ல, வெறும் மரக்கிளை தான் இருக்கு ஏற்கனவே சொல்லுவாங்க, அதில் லீவ்ஸ் எல்லாம் இல்லை. அதுல வந்து மறைஞ்சு மறைஞ்சு நோம்ஸ்ன்றது டிராக்ஸ் குள்ள மனிதர்கள் அவங்கள மாதிரி அந்த மூணுல இருந்து தன்னை காமிச்சுக்காங்க, மறைஞ்சு மறைஞ்சு ஒரு ஒரு மரமா தாவி தாவி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மரமா தாவும் போதுலாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போறாங்க. ஈச் லைட் ஆன் அதர் எ ஸ்டேயிங் ஹேண்ட் டு லிசன் இயர் வி டேர் டு லுக் அண்ட் இன் த ஹேஷ் வி ஜாயின் டு மேக் வி ஹர்ட் வி நோ வி ஹர்ட் த ப்ரூக். அதாவது அவங்க எப்படி அந்த ப்ரூக் தேடி போறாங்கன்னா ஒருவர் வந்து இன்னொருவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தாவி தாவி மூணுல இருந்து தன்னை மறைச்சு மறைச்சு ஒரு மரத்தோட விட்டுட்டு இன்னொரு மரத்தை தாவி தாவி போறாங்க சந்தோஷமா. அப்படி தாவி போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சைலண்டை உடைக்கிற மாதிரி அந்த ப்ரோக் சவுண்ட் கேக்குது. ஓடை வந்து ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் கேக்குது. எ நோட் ஆஸ் ஃப்ரம் எ சிங்கிள் பிளேஸ் எ ஸ்லெண்டர் டிங்கிளிங் ஃபால் தட் மேட் நவ் ட்ராப்ஸ் தட் ஃபோட்டட் ஆன் த பூல் லைக் பர்ஸ் அண்ட் நவ் எ சில்வர் பிளேட். எ நோட்ன்றது ஒரு ரித்தம், அதாவது அந்த தண்ணி ஓடும் போது பாத்துருக்கீங்களா ஒரு மெலோடியான ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரிதான் சொல்றாங்க. தண்ணி போயிட்டே இருக்கிற சவுண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு குளம் போல்றது வந்து ஒரு குளம், அது வந்து தேடி அந்த போட்டு மிதக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த குளத்துல ஒரு சைலண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் விழும் போது அது வந்து முத்து மாதிரி விழுதான், லைக் பேர்ஸ்ன்றது வந்து முத்து மாதிரி விழுதுன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் நவ் ஏ சில்வர் பிளேட், அதுக்கப்புறம் சில்வர் பிளேட் மாதிரி தெரியுது. அதாவது எது இங்க முக்கியமான விஷயம், இந்த சில்வர் பிளேட் நான் மெட்டஃபோர் போட்டிருக்கேன். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இயர் பிஃபோர் ஹேஷ் இன் த சைலன்ஸ், அதே மாதிரி சில்வர் பிளேடுன்றது மெட்டஃபோர். மெட்டஃபோர்ல என்ன பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி பேசுதான் மெட்டஃபோர். மெட்டஃபோர்னா என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க அதுல டீடெயிலா பாத்துக்கங்க. இதுல சில்வர் பிளேடு என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், மூனை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த மூன் வந்து சில்வர் கலர்ல ஒரு பிளேட் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைன் பை லைனா சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு லைனும் நீங்க ஆழமா படிச்சாலும் இந்த போயம் நம்ம சிலபஸ் நிறைய இடத்துல கவர் ஆகிறதுனால நீங்க இதை கண்டிப்பா நல்லா ஆழமா படிச்சுக்கோங்க. எஸ் எம் ஆஃப் லைஃப், இந்த போயம் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு லைஃபுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, நம்ம வந்து கோலோட ஜெயிக்கணும், நம்ம வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. சரி நம்ம போயமும் பார்ப்போம். லெட் மீ நாட் இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ் லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம் ஃபார் த சோல் இஸ் டெத் தட் ஸ்லம்பர்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம். இங்க பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மான்ஃபுல்ன்றது வந்து சேட், நம்பர்ஸ்ன்றது வந்து பாயிண்டிங் ரித்தம், ஸ்லம்பர்ஸ் வந்து ஸ்லீப்ஸ். விரக்தியா இருக்காதீங்க, லைஃப் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம், எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவா இருக்கணும். அதாவது நம்ம டெத் ஆயிட்டோம்னா உடம்பு வந்து இறந்துரும், பட் ஆனா வந்து நம்மளோட திங்ஸ் வந்து என்ன செஞ்சோமோ அது வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் ஏர்னஸ்ட் அண்ட் த கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல் டஸ்ட் த ஹார்ட் டு டஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வாஸ் நாட் ஸ்போக்கன் ஆஃப் சோல். லைஃப்ன்றது ரொம்ப ரியல் தான், ஏர்னஸ்னஸ் சீரியஸ் ரொம்ப சீரியஸானதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல், தான் நம்மளுடைய இறப்பது வந்து நம்மளுடைய இலக்கா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தி டஸ்ட் ஹாட் டு டஸ்ட் ரிட்டர்ன், இது வந்து பைபிள் வேர்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் கொடுத்துட்டு இது எந்த போயம்ல இருக்குன்னு கேட்பாங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, சோ கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது வந்து ஷேக்ஸ்பியர் போயம்லாம் நிறைய இடத்துல கவர் ஆனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இது வந்து இந்த போயம் சாம் ஆஃப் லைஃப்ல தான் கவர் ஆயிருக்கு. நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட்
not sorrow is our destined end or way, but to act that each tomorrow find us rather than today. அதாவது நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டும் சேரவும் எதுவுமே வந்து ஒரு நிலையா இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது நம்மளோட இலக்கும் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு நீ வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃபிளீட்டிங் அண்ட் அவர் ஹார்ட்ஸ் தாட் ஸ்டுட் அண்ட் பிரேவ் ஸ்டில் லைக் மஃபுல் ட்ரம்ஸ் ஆர் பீட்டிங் ஃபெனரல் மேட்சஸ் டு த கிரேவ். ஃபிளீட்டிங்னா பாசிங், அதாவது டைம்ன்றது போய்கிட்டே இருக்கும், ஆனா நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் இருக்கு, அதான் மஃபுல் ட்ரம்ஸ், அது வந்து நம்ம காது கேட்காது. நமக்கு வந்து அதை பத்தி திங்க் பண்ணாம நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு டைம் மரணம் இருக்கும் தான் அந்த லாஸ்ட் ரெண்டு லைனான மீனிங். இன் த வேர்ல்ட் ப்ராட் ஃபீல் ஆஃப் பேட்டல் இன் த பிவோக் ஆஃப் லைஃப் பி நாட் லைக் தம் டிரைவன் கேட்டல் பி எ ஹீரோ இன் த ஸ்ட்ரிஃப். அதாவது இந்த உலகன்றது வந்து ஒரு போர், இதுல வந்து நீ வந்து டெம்பரரியா இருக்க போற, அப்படி இருக்கும் போது ஒரு ஆட்டு மந்தியா இருக்காத, ஒரு ஹீரோவா இரு அந்த மாதிரி சொல்றாங்க. Trust no future, however pleasant. Let the death past bury its deaths. Act in the living present. Heart within and God overhead. Future வந்து எவ்வளவு pleasant-ஆ இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி past வந்து எவ்வளவு வறுமையா இருந்தாலும் சரி அதை வந்து மறந்துருங்க. அதாவது ப்ரெசன்ட்ல நீங்க ஆக்ட், அதாவது செய்யுங்க, எதனா செய்யுங்க. அதே மாதிரி சொல்றாங்க, கடவுள் நம்ம கிட்ட இருக்காரு, நம்ம வந்து தைரியத்தோட போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Lives of great men all remind us we can make our lives sublime and departing living behind us footprints on the sand of time. அதாவது நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில சாதிச்சு அவங்க பேரும் புகழோட இருந்திருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் இருங்க. அவங்க வந்து நமக்காக வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுல இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டு நம்மளும் அவங்கள மாதிரி இருக்க முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி சொல்றாங்க. Footprints that perhaps another sailing over life's solemn main a forlorn and shipwrecked brother seeing shall take heart again. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க, அதுல வந்து நம்ம பயணம் செய்யணும். லோன்லி சேட், அதாவது ஃபோர் லோன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்காம நீங்க வந்து உங்க தைரியத்தோட போராடுங்க அப்படின்றாங்க. லெட் அஸ் தென் பி அப் அண்ட் டூயிங் வித் எ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட் ஸ்டில் அச்சீவிங் ஸ்டில் பர்சூவிங் லேர்ன் டு லேபர் அண்ட் டு வாக். அதாவது ஏற்ற இருக்கும் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் நம்ம விதின்னு நினைக்காம நீங்க வந்து உங்களோட முயற்சியை மட்டும் விடாம நீங்க பாட்டு உங்க இலக்கு நோக்கி போயிட்டே இருங்க அந்த மாதிரி சொல்றாங்க. Be the best. It cannot be a pain on the top of the hill. Be a scrub in the valley. But be the best little scrub by the sides of the rail. Pain வந்து ரொம்ப ஹைட்டான ட்ரீ, அது வந்து ஹில்ஸ்லாம் இருக்கும். ஸ்க்ரப்ன்றது வேலியில் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதாவது நீ வந்து ஹில்ஸில் இருக்கிற பெயின் ட்ரீ மாதிரி ஹைட்டாக இருந்தாலும் இந்த வேலியில் இருக்கிற ஸ்க்ரப் மாதிரி இருந்தால் அதில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருந்து அந்த ரில்ன்றது வந்து ஸ்மால் ஸ்ட்ரீம், அந்த ஓடைகள் பக்கத்தில் இருந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இருக்கிறதுல பெஸ்டா இரு, அதான் இதோட மீனிங். Be a bush if you cannot be a tree. If you cannot be a bush, be a bit of your rock. அதாவது ஸ்க்ரப்க்கு அப்புறம் புஷ்னு வாங்க, அது பொதுர் மாதிரி அந்த மாதிரி இல்லை. அதாவது உன்னால ட்ரீ மாதிரி இல்லைனாலும் அந்த புஷ் மாதிரி இரு, இல்லை அந்த புஷ் மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கிராஸ் மாதிரி இரு அப்படின்றாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நீ வந்து பெஸ்டா இருக்கணும்ன்றாங்க. And some highway happier make. இந்த கிராஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹைவேல அதாவது நடந்து போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. If you cannot be a muskie, then just be a mass. But the liveliest mass in the lake. Muskie-ன்றது big fish. Bass-ன்றது வந்து edible fish. அதாவது சின்னது, ஓகேவா? அதாவது உன்னோட பெருசா இருக்கிற முடியலாம் பரவாயில்ல, ஆனா வந்து ஒரு சாப்பிட்ற அளவுக்கு அழகா டேஸ்டா, அதாவது பெஸ் வந்து டேஸ்டான ஃபுட்டு அந்த மாதிரி இருந்துட்டு போ, அது வந்து ஒரு லேக்ல நீ பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. We can't all be captains. We have got to be crew. There is something for all of us here. There is big work to do and there lesser to do. And the task we must do is the near. இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாராலையும் கேப்டனாலும் இருக்க முடியாது, நம்ம க்ரூல ஒரு மெம்பரா கூட இருப்போம், ஆனா அந்த மெம்பர்ல நம்ம பெஸ்டா இருக்கணும், நமக்கு கொடுத்துருக்க வேலையை பக்கவா பண்ணணும் அந்த மாதிரி சொல்றாங்க. இஃப் யூ கனாட் பி எ ஹைவே தென் ஜஸ்ட் பி எ ட்ரெயின். இஃப் யூ கனாட் பி எ சன் பி எ ஸ்டார். இட் இஸ் நாட் பை சைஸ் தட் யூ வின் ஆர் யூ ஃபெயில். பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர். உன்னால ஹைவே மாதிரி பெருசா இருக்க முடியலனாலும் ட்ரெயில் ஒரு சின்ன பாதையா இருக்கணும் இருக்குது, ஆனா அதுல நீ பெஸ்டா இரு அப்படின்றாங்க. அதே மாதிரி நீ சன்னா இல்லாம பரவாயில்ல, ஒரு ஸ்டாரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. அதாவது சன்ன்ற பெருசு, ஸ்டார்
ஸ்டார் சின்னது, ஆனா ஸ்டாரை பார்த்து அழகா இருக்கும் பாத்தீங்களா, அதுல நீ பெஸ்டா இருன்றாங்க. தென் இட் இஸ் நாட் பை சைஸ்னா, அதாவது சைஸ்ல நீ வந்து வின் பண்றியா ஃபெயில் ஆகுறியா அப்படின்றது நம்ம எடுத்துக்கூடாது. எதுல நீ இருந்தாலும் பெஸ்டா இரு, வாட் எவர் யூ ஆர் பி த பெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த போயிம்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம அதுல பெஸ்டா இருக்கணும் அப்படின்றாங்க, வேற ஒண்ணு இல்லை. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து ரெண்டு லைன்ஸ் கொடுத்து நமக்கு அதுல இருந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் நீங்க பாத்துக்கீங்க. Sonnet 116 இதுல பாத்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு லவ் பத்தி சொல்றாரு, அதாவது காதல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றாரு. ஓகே, நம்ம போயம் போவோம். லெட் மீ நாட் டு த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் அட்மிட் இம்பிடிமெண்ட்ஸ். லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்டரேஷன் ஃபைன்ஸ் ஆர் பென்ஸ் வித் த ரிமூவர் டு ரிமூவ். இங்க பாருங்க, இம்பிடிமெண்ட்ஸ்னா அப்டக்கல் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்டக்கல்ஸ், சில விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மனஸ்தாபம் வரலாம், ஆனா அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாதான் ஒரு கல்யாணம்ன்றது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லவ்ன்றது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்தவுடனே, ஒரு சேஞ்ச் வந்தவுடனே சேஞ்ச் ஆயிடாது, அது வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ நோ, இட் இஸ் அண்ட் எவர் ஃபிக்ஸ் மார்க் தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். It is the star to every wandering bark, whose worth unknown, although his height be taken. Love's not timeful, though rosy lips and cheeks. அதாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அது வந்து எப்பயுமே நிலையா இருக்கும்ன்றாரு. அதாவது டெம்பஸ்னா சைக்ளோன், அதாவது சைக்ளோன் வந்தாலும் அது மாறாது அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்டார் டு த வேண்டரிங் பார்க் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு கப்பல் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு வந்து திசை கட்டை என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போல் ஸ்டார் சொல்லுவாங்க. அதாவது நார்த் போலில் அது எப்பயுமே ஒரே ஸ்டேபிளாக இருக்கும், அந்த மாதிரி லவ் இருக்கணும். அதாவது அதை வச்சு தான் வந்து ஒரு ஷிப் வந்து கரையை நோக்கி கரெக்டான திசையில் போகும். அதே மாதிரி காதல்ன்றது எப்பயும் நிலையாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி இதோட வர்த் வந்து தெரியாது, அதை அளக்க முடியாது அப்படின்றாங்க. இது வந்து லவ்ன்றது டைம் வரும்போது அது வந்து மாறிடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது அழகுக்காக அந்த ரோசி லிப்ஸு சிக்ஸ் இதெல்லாம் பார்த்து மாறிடாது அப்படின்றாங்க. வித்தின் இஸ் பெண்டிங் சிக்கிள்ஸ் காம்பஸ் கம் லவ் ஆல்டர்ஸ் நாட் வித் இஸ் ப்ரீஃப் அவர்ஸ் அண்ட் வீக்ஸ் பட் பியர்ஸ் இட் அவுட் ஈவன் டு த எஜ் ஆஃப் டூம். இஃப் திஸ் பி எரர் அண்ட் அப்பான் பி ப்ரூஃப்ட் ஐ நெவர் ரைட் Nor no man ever loved. Bending sickles are விவசாயம் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க, அதுக்குள்ளே தான் வந்து எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது முள்ளுக்கள் மாதிரி அது மாறாம ஒரே நிலையில இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவர்ஸ் அண்ட் வீக்ஸ் கொடுத்துருக்காங்க, காலங்கள் மாறும்போது மாறிடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கடைசியில் டே ஆஃப் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க, எஜ் ஆஃப் டூம் அப்படின்னா மீனிங், அது கடைசியே மாறான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் மேல சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா நான் எழுதுறதை விட்டுறேன், எல்லாரும் வந்து லவ் பண்றதை விட்டுருவாங்க அந்த மாதிரி சொல்றாரு. அதான் இந்த கடைசி ரெண்டு லைன். ஸோ இதுல இருந்து நமக்கு நிறைய டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, பாக்ஸில் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அந்த வேர்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.